இந்தியாவிலேயே முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. இதன்படி கோவாக்சின் போட்ட இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கட்டுப்பாடுகள் இன்றி சென்று வரலாம். அதேபோல எஸ்தோனியா, கிர்கிஸ்தான், பாலஸ்தீன், மொரீஷியஸ், மங்கோலியா போன்ற நாடுகளும் கோவாக்சினை அங்கீகரித்துள்ளன. முன்னதாக கோவாக்சினை அங்கீகரிப்பதற்கு மேலும் பல தரவுகள் வேண்டும் என்று கூறி நவம்பர் 3ஆம் தேதி மறு ஆய்வுக்கு வருமாறு உலக சுகாதார மையம் தெரிவித்திருந்தது. விவசாய சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லி எல்லையில் போராடி வரும் பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்த சில விவசாய சங்கங்கள் பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபை தேர்தல் வர இருப்பதால் போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. அதை மெய்ப்பிக்கும் வகையில் வரும் 26ஆம் தேதிக்குள் 3 விவசாய சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் நவம்பர் 27ஆம் தேதி முதல் டெல்லியில் டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று போராட்டங்களை ஒருங்கிணைத்து வருபவரான ராகேஷ் திகைத் எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று சமாஜ்வாதி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார். தற்பொழுது ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலான ராஷ்டிரிய லோக்தளுடன் உள்ள கூட்டணி உறுதி என்று கூறிய அவர், தனது சித்தப்பாவான ஷிவ்பால் சிங் யாதவின் பிரகதிஷீல் சமாஜ்வாதியுடன் கூட்டணி வைக்க தனக்கு ஏதும் பிரச்சனை இல்லை என்றும், கூட்டணிக்குள் வந்தால் அவருக்கும் அவரது கட்சிக்கும் தகுந்த மரியாதை கொடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் காங்கிரஸ் தான் பாஜக தான் காங்கிரஸ் என்று அவ்விரு கட்சிகளையும் சாடினார். ஜெயந்த் சௌத்ரியின் ராஷ்டிரிய லோக்தளுடன் கூட்டணி என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கையில், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி திடீரென்று ஜெயந்த் சௌத்ரியுடன் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரபல ஃபேஷன் டிசைனர் சப்யாசாச்சி முகர்ஜி வெளியிட்ட மங்கள் சூத்ரா என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படும் மாங்கல்யத்திற்கான விளம்பர படத்தில் ஒரு பெண் குறைவான ஆடையுடன் ஆபாசமாக கணவன் மேல் சாய்ந்து நிற்பது போன்றிருந்தது சர்ச்சைக்கு உள்ளானது. 24 மணி நேரத்தில் அதை நீக்காவிட்டால் வழக்கு பதிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பிரதேச அமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான நரோத்தம் மிஸ்ரா நேற்று எச்சரித்தார். இதனையடுத்து நேற்று இரவோடு இரவாக அப்படங்களை சப்யாசாச்சி நீக்கினார். இது பற்றி தெரிவித்துள்ள நரோத்தம் மிஸ்ரா, அடுத்த முறை இதுபோன்ற தவறு இழைக்கப்பட்டால் எச்சரிக்கை வழங்கப்படாது, நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். போதைப்பொருள் பார்ட்டியில் ஈடுபட்ட விவகாரத்தில் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியனை கைது செய்த என்சிபி அதிகாரி சமீர் வான்கடேவை கட்டம் கட்டி அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் மகாராஷ்டிரா அமைச்சர் நவாப் மாலிக் அடுத்த குண்டாக சிறையில் இருக்கும் பிரபல போதைப்பொருள் விநியோக டீலருடன் மகாராஷ்டிரா எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜகவை சேர்ந்தவருமான தேவேந்திர பட்னாவிஸ் நிற்பது போன்ற படத்தை வெளியிட்டார். அந்த டீலர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ருதா பட்னாவிஸ் பாடிய பாடல் வீடியோவிற்கும் நிதி உதவி அளித்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நவாப் மாலிக் யார் என்பதையும், அவருக்கு நிழல் உலக தாதாக்களுடன் இருக்கும் தொடர்பையும் தீபாவளிக்கு பின் வெளியிட இருப்பதாக பட்னாவிஸ் அறிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோவா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்துக்கள் அயோத்திக்கு செல்லவும் கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லவும் இலவச சுற்றுலா பயணம் ஏற்படுத்தி தரப்படும் என்று ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார். அதேபோல இஸ்லாமியர்கள் அஜ்மீர் ஷரீஃபுக்கும் சாய்பாபா மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஷீரடி செல்வதற்கும் இலவச பயணம் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அறிவித்தார். கடந்த முறை கோவாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது மின்சார கட்டண பாக்கி ரத்து போன்ற அதிரடி இலவச வாக்குறுதிகளை அவர் அறிவித்திருந்தார். இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 31 குழந்தைகள் வீதம் தற்கொலை செய்து கொண்டதாக தேசிய குற்ற ஆவணக காப்பகம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி வெளியிட்டுள்ள தரவுகளில் கடந்த ஆண்டு மட்டும் 6,604 பெண் குழந்தைகள் உள்பட 11,396 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்ததாகவும், இது 2019ஆம் ஆண்டை விட 18% அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது. இதில் குடும்ப பிரச்சனையால் 4,006 குழந்தைகளும், காதல் சம்பந்தமான பிரச்சனைகளால் 1,337 குழந்தைகளும், உடல்நல குறைவு போன்றவையால் 1,327 குழந்தைகளும் தற்கொலை செய்து கொண்டுள்ளன.
திரைப்பட இயக்குனர் ரோஷினி அலி தொடர்ந்த பொதுநல வழக்கில் மேற்கு வங்கத்தில் தீபாவளிக்கு பட்டாசுகளை வெடிக்க முழுமையான தடை விதித்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபோன்ற அதிதீவிர உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முன் அனைத்து தரப்புகளிடமும் கலந்து பேசி விளக்கமளித்திருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பிரிவு 370 நீக்கியதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா துறையை வளர்க்க மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற தால் ஏரியில் முதல் முறையாக மிதக்கும் தியேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மிதக்கும் தியேட்டரில் முதல் படமாக 1964 ஷர்மிளா தாகூர் மற்றும் ஷமி கபூர் நடித்த காஷ்மீர் கி கலி படம் திரையிடப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அறிவித்தார். பெண்களுக்கென்று தனியாக வாக்குறுதி பட்டியலை வெளியிட்ட பொழுது இதை அறிவித்த அவர் வருடத்திற்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என கூறினார். முன்னதாக +2 மாணவிகளுக்கு ஸ்மார்ட் போன்களும் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவிகளுக்கு இருசக்கர வாகனங்களும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12,514 பேர் புதியதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 251 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,718 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் நாட்டில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 158,817 குறைந்துள்ளது. இது கடந்த 248 நாட்களில் பதிவான குறைவான சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையாகும். நாட்டில் பதிவான மொத்த பாதிப்பில் 57% கேரளாவை சேர்ந்தவை. அங்கு மட்டும் 7,167 பேர் புதியதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 167 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் தற்பொழுது தினசரி பாசிட்டிவிட்டி ரேட் 1.42% உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு வலிமையாக இருப்பதாகவும் இந்தியாவின் மீது எந்த ஒரு நாடாலும் கண்ணை கூட திருப்ப முடியாது என்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பொழுது இவ்வாறு கூறிய அவர், தாலிபானால் தற்பொழுது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருவதாகவும், ஆனால் அதுபோன்ற எண்ணத்தோடு இந்தியாவை நோக்கி வர முயன்றால் ஏர் ஸ்ட்ரைக் தயார் என்பது தாலிபான்களுக்கு தெரியும் என்றும் கூறினார்.